ஒரே படத்துல சிம்ரனுக்கும் ஜோதிகாக்கும் பேசியிருக்கேன் 12B-ல. பிதா மகன்ல லைலாக் பேசும்போது லைலா மாதிரி ரொம்ப ஷார்ப் டோன், ஒரு சைல்டிஷாக இருக்கும் அவங்க வாய்ஸே. அந்த மாதிரி சிம்ரனுக்கு பயங்கர மெச்சூர்டாக ஒரு ஒரு பேஸ் அண்ட் ரிஜிட் டோனில் பேசியிருப்பேன். ஸோ அதில் பாப்புலர் டைலாக் லூசா பானி. ஜோதிகாவோட குஷி டைலாக், நீ பார்த்த நீ பார்த்த இடுப்பை பார்த்தத நான் பார்த்தேன். அந்த டைலாக் ரொம்ப பாப்புலர். நீ இடுப்பை பார்த்த வாட் நடிக்காத நீ பார்த்த இல்ல நீ பார்த்த இல்லன்றல்ல நீ பார்த்தன்றல்ல நீ பார்த்த நீ பார்த்தத நான் பார்த்த. அவங்க அந்த ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜை மேட்ச் பண்ணி பேசுறதுனால அவங்களே பேசுற மாதிரி இருக்கும். சில ஸ்டைல் அவங்களுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி சம்டைம்ஸ் மிமிக்ரி கூட பண்ணிடுவேன். ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கும் தேல் பி ஹாப்பி, நம்மள மாதிரியே இருக்கு நம்ம பேசினது அப்படின்னு. ஆடியன்ஸ்க்கும் அவங்க வாயிலேருந்தே வர மாதிரி இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம். நந்தாவில் அந்த ஸ்ரீலங்கன் ஆக்சென்டில் லைலா பேசினது, நயன்தாராக்கு ஒரு ஒரு லோக்கல் ஒரு பாயிஷாக இருக்கும் அந்த வாய்ஸ், அந்த லாங்குவேஜ் டோனு, அது வந்து அவங்கள மாதிரியே பேஸ் பண்ணி வாய்ஸ் எல்லாம் ரொம்ப கரகரான ஒரு கோல்டு வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசினேன். அப்புறம் த்ரிஷாக்குன்னு அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜெட்டிக் வாய்ஸ். த்ரிஷாவோட ஃபஸ்ட்டு படம் மௌனம் பேசியதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ வந்து த்ரிஷா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, வாய்ஸே வராது வெளியில். அண்ட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக ஷீ இஸ் டெவலப்ட் ஸோ மச் இன் ஆக்டிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் மாறிட்டேன் த்ரிஷா பேசும்போது, இட் சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு மாடுலேஷன். அவங்கவுங்களோட சில வார்த்தைகள்லாம் அவங்க ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நயன்தாரா பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க, பல்லே திறக்காமல் பேசுவாங்க. சிம்ரன் அப்படி இல்லை, ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க. பாவனா வந்து பயங்கர கேஷுவலாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி மாடுலேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக பேசினா சூட் ஆகும். குரலுக்குன்னா சிட்டிசன் படத்தில் வசுந்தரா தாஸ்க்கு ஒரு பயங்கர ஒரு கிராக்ட் பேஸ் வாய்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, கோல்டெல்லாம் வர வச்சு, அந்த உடம்பே சரியில்லாத ஒரு ஸ்டேஜில் எப்படி இருக்கும் வாய்ஸ், அந்த ஸ்டேஜில் பேச ஆரம்பித்து அந்த வாய்ஸை வேறு மெயின்டைன் பண்ணி படம் முடிகிற வரைக்கும் 3 days டாக்டர்கிட்ட போகாமல், மருந்து மாத்திரை சாப்பிடாமல் மெயின்டைன் பண்ணி ஒரு வாய்ஸ் கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டேன்.